வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். பிக் மோட்டிவேஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம லைவ்லயும் சரி, சாதாரண விஷயத்திலயும் சரி, தொடர்ந்து வரவங்களா என்ன சொல்றீங்கன்னா, நீங்க பேசுற வேர்டிங்ஸ் வந்து மோட்டிவேட்டடா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நேர்ல இருக்கவங்கலாம் எப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மொக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா என்னையே நீ ஸ்பாயில் பண்றதுக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன்னா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரியல. பட் என்னோட விஷயங்களை நிறைய பேர் எடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கீங்க. பட் இருக்கட்டும், இன்னைக்கு உங்க கரியருக்கு சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்த கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னடா கெரியருக்கு சம்பந்தமான மோட்டிவேட்டடான விஷயமா, அப்படி என்னத்த நீ கொடுக்க போற, அப்படி என்ன உனக்கு கெரியரை பத்தி தெரியும்னு நினைப்பீங்க. அதை பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேச விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காலேஜ் சேர்ந்திருக்கவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனா என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலாம். இது ஆல்ரெடி லைவ்ல நம்ம பேசியிருந்தாலும் நிறைய பேர் அதை பார்க்கல. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இந்த வீடியோ மூலமா தெல்ல தெளிவா பேசுறதுக்காக வந்திருக்க, வாங்க என்னன்றத பார்த்துடுவோம். ஆக்சுவலா இன்னைக்கு காலேஜ் சேர்ந்து இருக்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் இயரா இருந்தாலும் சரி, ஃபைனல் இயரா இருந்தாலும் சரி, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் யாரா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் என்னதான் இருந்தாலும் முதல் விஷயம் நமக்கான படிப்பை நம்ம தாங்க எடுத்துக்கணும். அந்த படிப்பு நமக்கான உத்தேசமாக இருக்கணும். அந்த உத்தேசமான ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய ஒவ்வொரு புரிதலாக இருக்க வேண்டும். நீ ரொம்ப சுத்தி வளர்ச்சி பேசாத தெளிவா சொல்லுன்றத கேள்வியை எனக்கு தெளிவாவே புரியுது. நேரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலேஜ் முடிக்கிறீங்களா? ஏ, டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் ஏதோ பண்றீங்க. ஈவினிங் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குல்ல, பிரைவேட்ஸா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு அரசாங்க வேலை தான் வேணும்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர் சொல்லிட்டு பல விதமான இடத்துக்கு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. குரூப் ஒன் தான் வேணும்னா நல்லா மைண்டை பிக்ஸ் பண்ணிட்டு அதுல போய் உட்காருங்க. இல்ல எனக்கு எது கிடைச்சாலும் ஓகேனா குரூப் டூ குரூப் த்ரீ அட்டன் பண்ணி ஈஸியா போங்க. எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஈஸியா வின் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு சைட்ல இருக்கட்டும். குரூப் ஒன் போகாதவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா தரேன். குரூப் ஒன்னை விட நல்லாவே நம்ம ஷைன் ஆகி இருக்கலான்ற ஒரு பெஸ்ட் ஐடியா. டுவெல்த் முடிங்க. டுவெல்த் முடிச்ச உடனே என்ன தெரியுமா பண்ணும், ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு டிகிரியை போடுங்க. அந்த டிகிரி போட்ட உடனே என்ன பண்ணும்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணுங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ் வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டடா உங்களுக்கு இருக்கணும். பிக் மோட்டிவேட்டடா இருக்கும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க வளர முடியும். நீங்க வளர்ந்தா மட்டுமே நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் வாழ்க்கைய மாறி மாறி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க முடியும். அந்த மாறுதலுக்கான விஷயம் நம்ம எங்க போனா கோச்சிங் கிளாஸ்ல மட்டும்தான் கிடைக்குமா? ஆமாங்க. நீங்க கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ்லயோ இல்ல புக்கை எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தாலும் இது வந்து நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. எங்க இருந்து கேட்கிறாங்கன்னா, ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் கூடிய கேள்விகள் தான் பல இடத்துல கேட்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம எப்படி கத்துக்கணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கத்துக்கிறதுல பிகரால் மட்டும்தான் இருக்கிறது. எனவே எங்க போனாலும் இதை தாங்க படிக்கணும்ன்ற மென்டாலிட்டியில ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஈஸியா உட்காந்து படிக்கலாம். நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு டிகிரியும் முடிச்சிருப்பீங்க. ஒரு டூ இயர்ஸ்ல ஏதோ ஒரு கிளிக் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து குரூப் ஃபோரா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து ஒரு டிகிரி எலிஜிபிலிட்டி வரலாம் சரி, அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கிற நீங்க சேரும்போது செவன்டீன் இருக்கும். அந்த ஒரு ஒன் இயர் கேப்ல நீங்க ஏதோ அட்டன் பண்ண முடியாது, நல்லா படிச்சு கத்துப்பீங்க. அந்த ஒரு டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படிக்கிறதுக்குரிய டச்சிங் மென்டாலிட்டி வந்து கண்டிப்பா உங்களை விட்டு போவாது. அது அப்படியே கண்டினியூ ஆகும், அதுக்கடுத்தும் தொடர்ந்து கண்டினியூ ஆகும், அதற்கடுத்தும் தொடர்ந்து கண்டினியூ ஆகும். அந்த கண்டினியூவேஷன் உங்களை மாறுதலுக்கான மாற்றம் ஒவ்வொரு துளியும் வந்து சந்தோஷத்துல கொண்டு போய்விடும். அந்த மாறுதலுக்கான இடம் மிகப்பெரிய ஒரு உயர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்கும் கண்டிப்பாகவே சேர்ந்திருக்கும் என்பதையும் தெளிவாகவே சொல்லிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்ப்ரோஸ் பண்ணி போயிட்டு இருக்க ஒவ்வொரு செயலுமே வந்து நம்மள தூக்கிட்டு போய் தாங்க சேர்ந்துட்டு இருக்கோம். எனிவே எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நம்மளுக்கான விஷயத்த கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும். அவன் இவனுக்காக செய்யறான், இவன் அவனுக்காக செய்யறான், அவன் எவனுக்காகவும் செய்யறான்ற எண்ணத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னாலே எல்லா எண்ணங்களும் நம்மள மாறி போயிட்டு இருக்கோம். நம்மள மாறி போன பல எண்ணங்கள் நம்மள மீறி போகாது என்பதையும் இந்த சிச்சுவேஷன் மூலமா அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் வாழ்க்கையில எவ்வளவுதான் கடினமான இன்னல்களான சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கான சூழ்நிலைகள் நம்மளை மயக்க செய்யும் என்பதையும் இந்த சிச்சுவேஷன்ல அவங்க கிட்ட சொல்றதுல மிக சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த ஒரு ட்ரிக்கை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரிக் கண்டிப்பா உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் என்பதையும்
என்னோட மனதளவுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் வாழ்க்கையில எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கான விஷயத்தை நம்ம தான் கத்துக்கணும், நம்ம கத்துக்கத்துக்குதான் வாழ்க்கையில நிறைய கத்துக்க முடியும் என்பதையும் ஒவ்வொரு தருணத்திலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத இந்த சிச்சுவேஷன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.